ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட்ஃபிட் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல் காட்டனு, மீட்டர் 105 த்ரீ மீட்டர் எடுத்திருக்கேன். அதுதான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்பயுமே போல் இல்லாமல் நார்மலாக ஸ்டிச் பண்ணாமல் கீழே வந்து ஜிக்ஸாகாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ஹேண்ட் கச்சிஃப்னு சொல்கிறாங்க மாடல் பேர், ஜிக்ஸாகுன்னு சொல்கிறாங்க, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நான் பேக் சைடில் ஃபோல்டு பண்ணியிருக்கேன், பிகாஸ் இது வந்து மார்க் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. நான் வந்து 17 inches எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட்டு பேக்குக்கு ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன், 17 எடுத்திருக்கேன். 17 என்ன சைஸ்ன்னு கேட்குறீங்க, இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால், எக்ஸு எஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்மாலு. அதை நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சைடு லென்த்து, ஹைட்டு வந்து 14 inches எடுத்துக்கலாம். எப்பயுமே ஹைட்டு நம்ம வந்து எந்த மேக்ஸியாக இருந்தாலும் 14 inches தான் எடுப்போம். சைஸ் வேணால் டிஃபர் ஆகும், ஹைட்டு வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் 14 inches தான் ஆகும். இப்போ சைட் லென்த்தை ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு எடுத்துக்கலாம். கட் பண்ணி அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு எப்போ டைம் கிடைக்குதோ பாருங்கள். நீங்கள் ஷேர் பண்ண இல்லாலும் பரவாயில்ல, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ஈவனாக கட் பண்ணிட்டு நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். நெக்கியும் ஹாம் கோலியும் கட் பண்ணுறதுக்காக ஃபோல்டு பண்ணிக்கலாம். நாளாக ஃபோல்டு பண்ணியாச்சு பாருங்கள். நாளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் நெக்கியும் ஹாம் கோலியும் கட் பண்ணுறத மெஷர்மெண்ட்டை. நெக்கு ரொம்ப டீப் நெக் எப்பயுமே வைக்க மாட்டேன், ஃப்ரண்ட்டில் 4 தான் வச்சுருக்கேன். நெக்கோட லென்த்து வந்து 3 வச்சுருக்கேன். லென்த்தோ நெக்கோட ஹைட்டு 4. ரவுண்ட் நெக் தான் இதுலேயும் வைக்க போகிறேன். இப்போ ஷோல்டர் வந்து 2.5 வச்சுருக்கேன். ஹாம் கோல் வந்து 6 வரைக்கும் வச்சுருக்கேன். 7 வரைக்கும் வேறு கூட வச்சுக்கலாம், 6 to 7 வச்சுக்கலாம். நான் 6 வச்சுருக்கேன். இப்போ 1 inch விட்டு கர்வாக வரைஞ்சிக்கலாம், ரவுண்ட் நெக்குக்காக கர்வாக வரைஞ்சிக்கலாம். ஹாம் கோலுக்கும் ரவுண்டாக கட் பண்ணுங்கிறதுக்காக 1 inch விட்டு கர்வாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஹாம் கோலையும் நெக்கையும் கட் பண்ணிக்கலாம். கர்வாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி வந்து நார்மலாக மேக்ஸிக்கு என்ன ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், கீழே தான் வந்து டிஃப்ரெண்ட்டான மாடலில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இப்போ ஷோல்டர் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் செப்பரேட்டாக. இதில் ரொம்ப ஸ்லோவாகவே காமிச்சிருக்கேன், ஏன்னா வந்து எல்லோரும் பிக்னர்ஸ்க்கெலாம் புரியலைங்கிறீங்க. கொஞ்சம் நாலேஜ் அந்த டைலரிங் நாலேஜ் உள்ளவங்க கண்டிப்பாக அடாப்ட் பண்ணிக்கிறீங்க இதை, அந்த பிகினர்ஸ்க்கும் கொஞ்சம் புரியலைங்கிறீங்க. அதனால தான் இதில் கண்டிப்பாக ஸ்லோவாக சொல்லி கொடுக்கணுன்னே ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சுக்கலாம், கீழே பாட்டமாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஹேண்டுக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வைக்கலான்னு பார்த்தேன், கிளாத்து இருந்தால். இந்த மாடலில் எவ்வளோ கிளாத்து எடுக்குதுன்னு தெரியல, அதனால சரின்ட்டு ஹேண்டுக்கு கொஞ்சம் பீஸ் இருந்தது கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கலான்ட்டு இப்போ 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கு சேர்த்து 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ இது ஓப்பன் சைடு, இந்த சைடு ஓப்பன் இல்லாத சைடு தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓப்பன் இல்லாத சைடு இப்போ அதுக்கு வந்து மேலே உள்ள டாப் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அதை தான் மெஷர் பண்ண போகிறோம். எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 8.5 இருக்குது மெஷர் பண்ணால். இப்போ 8.5 தான் கிராஸாக வச்சு மார்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி 8.5 மார்க் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அந்த இட்ஜஸ்லேருந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கா லென்த்து அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த 8.5 சென்டரில் வச்சிங்கன்னா அதிகமாக இருக்கும், அப்படி வைக்கக்கூடாது. இப்படி கிராஸாக 8.5 வைங்க. இப்போ அந்த சென்டர்லேருந்து இந்த பாருங்கள் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கரெக்டாக இருக்கா எட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த பக்கமும் 6 இருக்குது, அந்த பக்கமும் 6 இருக்குது. ஆனால் நம்ம மார்க் பண்ணும்போது 8.5 மார்க் பண்ணணும் ஈவனாக. இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ 4 இருக்குது. இப்போ வந்து ஓப்பன் சைடை வந்து ஒரு ஓப்பன் சைடை கட் பண்ணிக்கலாம், அதாவது கீழே நம்ம கட் பண்ணதுலேருந்து கீழே ஒரு பக்கம் ஓப்பன் இருக்கும், இன்னொரு பக்கம் ஓப்பன் இருக்காது, ஏன்னா ஃபோல்டு பண்ணியிருப்போம். அதை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு கிளாத் வந்துடும் பாருங்கள். திரும்பி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் ரெண்டு பார்ட்டாக இருக்குது.
இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு ரெண்டு வந்துடும். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கனாலே ஜிக்ஸாக வரும். நீ பார்ப்பீங்க இது என்னடா பாக்ஸாக இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லை பாக்ஸாக தான் இருக்கும். பார்க்கும்போது நம்ம கர்வாக இருக்கிறதுனால ஸ்டிச் பண்ணால் அந்த ஜிக்ஸாக் கரெக்டாக வந்துடும். இப்போ ஹேண்டுக்கு வேறு வழியே இல்லை, இந்த கிளாத் ஒன்று தான் மிச்சமாக இருந்துச்சு, அதிலே ஷார்ட் ஹேண்ட் வச்சிடலான்ட்டு ஷார்ட் ஹேண்ட்லே பஃப் வச்சுருக்கேன். கட் பண்ணியாச்சு, கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள் நாலாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு லென்த்து மொத்தம் 8 இருந்தது, பாருங்கள் 8 இருக்குது. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக என்ன ஷார்ட் ஹேண்ட் வச்சா எவ்வளோ ஹேண்ட் வேணும் அப்படின்னு பார்ப்பேன். மார்க் பண்ணியிருக்கேன், 5 பண்ணியிருக்கேன். அங்கே லென்த்து 4, அண்டர் ஆர்ம் 3, எப்பயுமே போல் 5 3 தான், 2 மைனஸ் பண்ணி அண்டர் ஆர்ம். இப்போ கர்வ் வரைஞ்சிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத பஃப் வைக்கிறேன். பேலன்ஸ் 3 இருக்குது, 3 பஃபாக வச்சுக்கிட்டேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு, கட் பண்ணிட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். குட்டியாக கட் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுமாரி சின்னதாக கட் பண்ணால் இன்னும் அட்ராக்டாக தெரியும் உங்களுக்கு. ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த மார்க் கட் பண்ணதை கரெக்டாக வைப்பீங்க ஷோல்டரில். இப்போ ஃப்ரண்ட் பேண்ட் பேக்கு ரெண்டு ஹேண்ட் இருக்குது, சாரி ரெண்டு ஹேண்ட் இருக்குது, ரெண்டுத்தையும் அடித்து தச்சு அதில் ஸ்டிச் பண்ணணும். வாங்க ஸ்டிச் பண்ண போயிடலாம். இதுக்கு வந்து லைனிங் கிடையாது, முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒன்று, லைனிங் கிடையாது. லைனிங் வந்தால் நம்ம வந்து லைனிங் கிளாத்தோட ஸ்டிச் பண்ணி திருப்பிடுவோம். இது லைனிங் கிடையாதுங்கிறதுனால 1 அளவு நான் கிளாத் எடுத்திருக்கேன். அதே சேம் கிளாத்து 1 அளவு எடுத்திருக்கேன். நெக்கை ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு தனியாக செப்பரேட்டாக தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நெக்கை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். இப்போ படிமான தையல் போட்டுக்கிறேன். அதை வந்து ஸ்டிச் பண்ணதை குட்டி குட்டியாக கட் பண்ணதை உள்ளே வச்சு ஸ்டிச் படிமான தையல் போடணும். அப்போ தான் நெக்கு வந்து கரெக்டாக ஷேப்பாக வரும். உள்ளே வச்சு படிமான தையல் போட்டாச்சு, போட்டுட்டு மடித்து தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ பேக் சைட்லேயும் அதே சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் என்னடா வீடியோ வந்து ஸ்பீடாக போதேன்னு பார்க்க வேணாம். ஃப்ரண்ட்டில் எப்படி நான் ஸ்லோவாக பண்ணியிருக்கேனோ அதே சேம் மெத்தடில் தான் பேக் சைட்லேயும் பண்ணுறோம். இதில் குட்டி குட்டியாக பால் வச்சுருக்கேன், வேறு எந்த டிசைனும் பண்ண முடியாதுங்கிறதுனால, காட்டன் ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால பால் வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. குட்டி குட்டியாக பால் மேக் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்குக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன், பேக் சைட் நெக்குக்கும் வைக்கல, ஹேண்டுக்கும் வைக்கல, ஹேண்டு ஷார்ட் ஹேண்டுங்கிறதுனால வைக்கல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், தைச்சிட்டு வேண்டியதான், மடிச்சுட்டே எஜஸ்லேயே தைச்சிட்டு வர வேண்டியதான். தைச்சு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் அவுட்லுக்கு தான். இப்போ பேக் சைடில் சேம் மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். கிளாத்து கொடுத்து அதே 1 கிளாத்து கொடுத்து பேக் சைடில் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி திருப்பிக்க போகிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து தைக்க போகிறோம். இதேமாரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நிறைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் நிறைய ஷார்ட்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ரேட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மடித்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு நான் பின்னாடி ஜிப் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்காக கூட்டிய பேக் சைடில் ஈவனாக கட் பண்ணிக்கலாம். சென்டரில் கட் பண்ணிட்டு ஜிப் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிப் ஆட் பண்ணிட்டு படிமான தையல் போட்டுக்கிறேன். ஆப்போசிட் சைடும் சேம் மெத்தட்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணி
படிமான தையல் போட்டுக்கிறேன். இப்போ 2 இன்ச் அளவுக்கு ரெண்டு பக்கமும் டாட் வச்சுக்கிறேன். ஹைட்டு வந்து 3 இன்ச்சு, ஆனால் லென்த்து வந்து 2 இன்ச்சு. மடிக்கும் போது ஃப்ரண்டில் 1 இன்ச்சு, பேக் சைடில் 1 இன்ச்சு, ஹைட்டு வந்து 3 இன்ச் அளவுக்கு நான் வந்து டாட் வச்சுக்கிறேன்.